வணக்கம். சென்னை அண்ணா சாலையில் சமூக விரோதிகள் அட்டகாசம், கை கட்டி வேடிக்கை பார்த்த காவல்துறை. எப்போதுமே மக்கள் நடமாட்டத்துடன் பரபரப்பாக காணப்படும் சென்னை அண்ணா சாலையில் பேரறிஞர் அண்ணா சிலைக்கு அருகில் பிரதான இடத்தில் அமைந்துள்ள பிரியதர்ஷினி ஹோட்டலில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் 15 முதல் 16-17 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் போதையில் அடிக்கும் கும்மாளத்தால் அண்ணா சாலையின் அருகில் அமைந்துள்ள எல்லி சாலை, திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை ஆகியவற்றில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இது தொடர்பாக புகார் அளித்தாலும் கூடவே காவல்துறை இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது. இன்று பிற்பகல் அங்கு நடைபெற்ற சமூக விரோத கும்பல் அட்டகாசம் செய்த சம்பவத்தை பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரிக்க சென்ற போது கும்மாளத்தில் ஈடுபட்ட கும்பல் கேமராவை உடைத்து விடுவேன் என்றும் பத்திரிகையாளர்களை தாக்க முயன்ற சம்பவம் ஊடகத்துறையினரிடையே மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவத்திற்கு மூல காரணமான பிரியதர்ஷினி ஹோட்டலுக்கு பார் லைசன்ஸ் கடந்த மார்ச் மாதமே காலாவதியாகிய நிலையில் கடந்த ஒரு வாரமாக அனுமதி இல்லாமல் பார் நடத்தி வருவதோடு பல்வேறு சமூக விரோத செயல்களும் இந்த ஹோட்டலில் நடைபெற்று வருகிறது. 21 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே பாரில் மதுபானம் விற்பனை செய்ய வேண்டும் என அரசு உத்தரவிட்டிருந்தாலும் அரசு விதியை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டு காவல்துறையினரின் ஆதரவோடு இளம் சிறார்கள் சீரழிக்கும் வேலையை கனக்கச்சிதமாக பிரியதர்ஷினி ஹோட்டல் செய்து வருகிறது. பிரியதர்ஷினி ஹோட்டல் நிர்வாகத்திற்கு ஆதரவாக அந்த பகுதி எஸ்ஐ மருது உட்பட பல காவல்துறை அதிகாரிகள் உடந்தையாக செயல்படுவதாக கண்கூடாக தெரிகிறது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகிவிட்ட நிலையில் காவல் ஆணையரின் வீடும் அதே பகுதியில் அமைந்துள்ளதுதான் இந்த தமிழகத்தில் வேடிக்கையின் உச்சகட்டம். அரசுக்கு காவல்துறைக்கு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற இது போன்ற சம்பவங்கள் தான் சட்டம் ஒழுங்கு சரியிருக்கிறதா என்று எதிர்கட்சி தலைவரை கேட்க வைக்கிறது.